சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றுள்ளார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் விசாரணை வளையத்தில் சிக்கிய காவல்துறை அதிகாரிக்கு பதவி உயர்வு கிடைத்துள்ள சம்பவம் திமுகவிற்கு எதிரான விமர்சனங்களை கிளப்பி வைத்துள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் தமிழ்நாட்டில் புயலை கிளப்பியது. இந்த சம்பவத்தால் அப்போது ஆட்சியில் இருந்த இபிஎஸ் தலைமையிலான அதிமுக கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டது. எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் வேகமான விசாரணை வேண்டும் என்றும், உடனடியாக டிஜிபி உட்பட பொறுப்பில் இருக்கும் அனைத்து காவல் அதிகாரிகளும் இடைநீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும் என்றும் குரல் எழுப்பினர். இதையடுத்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு குறித்து விசாரிக்க நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையத்தை அமைக்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த விவகாரம் குறித்து விரிவான விசாரணை நடத்திய நீதிபதி அருணா ஜெகதீசன் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்தார். அந்த விசாரணை அறிக்கையில் அப்போதைய மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷ், தெற்கு ஐஜி சைலேஷ்குமார், டிஐஜி கபில்குமார், தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி மகேந்திரன், டிஎஸ்பி லிங்கதிருமாறன் ஆகிய உயரதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் பொறுப்பற்ற தன்மையால்தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததாகவும் தெரிவித்தார். முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பதவியேற்ற பிறகு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவ விசாரணை சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் விசாரணைக்கு உள்ளான அப்போதைய தெற்கு ஐஜியாக இருந்த சைலேஷ்குமாருக்கு தற்போது பதவி உயர்வு கிடைத்துள்ளதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவருக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் சிக்கல் ஏற்படும் என ஐபிஎஸ் அதிகாரிகள் கூறி வந்தனர். இந்த நிலையில் அவருக்கு பதவி உயர்வு கிடைத்துள்ளது. இந்த நிலையில் சைலேஷ்குமார் யாதவுக்கு டிஜிபியாக பதவி உயர்வு வழங்கியதை மறுபரிசீலனை செய்திட வேண்டும் என சிபிஐஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கோரிக்கை வைத்துள்ளார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.